ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு எங்களோட தலை தீபாவளி ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு தீபாவளி நான் இங்கே வந்தவுடனே எல்லாமே தலை தீபாவளி, தலை பொங்கல் எல்லாம் இங்கே வந்தவுடனே தான் எனக்கு வந்துச்சு. ஆல்ரெடி தலை பொங்கல் பார்த்துருப்பீங்க. இது தலை தீபாவளி எப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு எப்படி அங்கே இருந்தால் எப்படி ப்ரொசீஜராக பண்ணுவாங்களோ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடு செஞ்சுட்டு மார்னிங் டிஃபன் இட்லி வடை கறி அந்த மாதிரிலாம் செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து எங்கிட்டே எப்படி இதுவாச்சுன்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு திடீர்னு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். பயப்படாதீங்க, ஏன்னா வந்து அடுத்து தலை தீபாவளியில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் இது காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, கிளம்பிட்டு வந்து கோயில் போகணும். கோயில் போயிட்டு வந்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து படம் கொஞ்சம் புக் பண்ணியிருந்தோம். என்ன படம்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்னங்க படம் வந்தது விஜய் இது மெர்சல் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு அதான் கொஞ்சம் டைம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு படத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும் இல்லையா, சாப்பிட்றது வந்து குமார் மெஸ் போனோம். சரி தீபாவளி எதாவது ஸ்பெஷலாக இருக்கும்னு போனோம், பட் ஆனால் நார்மல் மெனு தான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நமக்கு எப்பயும் ஃபேவரட் பிரியாணின்னு சொல்லிட்டு பிரியாணி செல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு அந்த ஆஃப்டர்நூன் வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து அப்படியே தேட்டருக்கு மூவ் ஆகிட்டோம். தேட்டருக்கு மூவ் ஆன உடனே வந்துட்டு படத்தையும் பார்த்துட்டோம். படம் பார்த்துட்டு வந்துட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹோட்டல் வந்தோம். ஹோட்டல் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டலோட வீடியோவும் இருக்குங்க, சென்னை கேஃப் போய் பாருங்கள், கறி விருந்து வீடியோ ஸ்பெஷலாக இருக்கும். அப்புறம் நைட்டு வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டிலேயே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட தலை தீபாவளி ரொம்ப மெமரியாக இருந்துச்சு அந்த நாள். ஓகேங்க, தேங்க்யூ.